வணக்கம். டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா என் ஃபேன்சியா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் எல்லைப் பகுதிகளின் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை, பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரையில் வாகன பேரணி, பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார். நெல்லை கோவையில் வாக்கு சேகரித்தார் ராகுல்காந்தி. மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 30 லட்சம் மத்திய அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என உறுதி. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தொழில் வளர்ச்சி பாதிக்கும், கோவை பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. விவசாயிகளுக்கு 1,71,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது, சிதம்பரம் பிரச்சார கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நிலப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும், உதகையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உறுதி. கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இன்றைய ஆட்டத்தில் லக்னோ அணியை எதிர்கொள்கிறது தில்லி அணி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காங்கிரஸ் ஆட்சியில் எல்லைப் பகுதிகளின் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பார்மர் பகுதியில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு எதிரானது என்று கூறினார். எல்லைப்பகுதி கிராமங்களை காங்கிரஸ் கட்சி நாட்டின் கடைசி பகுதி என கருதி வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ளவில்லை என தெரிவித்தார். ஆனால் எல்லைப்பகுதி கிராமங்கள் நாட்டின் முதலாவது பகுதி என பாஜக கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே எல்லைப்பகுதிகளில் உள்ள கிராமங்களில் பாஜக அரசு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதாக பிரதமர் மோடி கூறினார். பாரத் ஜேசா தேஷ் ஜிஸ்கே தோனோ தரப் படோசியோ கே பாஸ் பரமாணு ஹத்யார் ஹோ க்யா உஸ் தேஷ் மே பரமாணு ஹத்யார் சமாப்த கர்னா இஸ்கி சோச் யே சமாப்த கர்னா சாஹதா ஹை இந்தி அலாயன்ஸ் க்யா பரமாணு ஹத்யார் சமாப்த ஹோனே சாஹியே முஜே சப்கா ஜவாப் சாஹியே க்யா பரமாணு ஹத்யார் சமாப்த ஹோனே சாஹியே க்யா பரமாணு ஹத்யார் சமாப்த ஹோனே சாஹியே மே ஜரா காங்கிரஸ் கோ பூச்சனா சாஹதா आपके ये साथी या आपके इंडिया अलायंस के साथी किसके इशारे पर काम कर रहे हैं? முன்னதாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூரில் இன்று நடைபெற்ற பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். ஜம்மு காஷ்மீரில் வளர்ச்சி அடைந்து வருவதாக கூறிய அவர், அதன் மூலம் நம்பிக்கை அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். தீவிரவாதம், பிரிவினை, கற்களை எரிதல் ஆகிய பிரச்சினைகள் இந்த முறை ஜம்மு காஷ்மீர் தேர்தல் விஷயங்களாக இடம்பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் இனிவரும் காலங்களில் புதிய பரிணாமத்தை காணவிருப்பதாகவும் தெரிவித்தார். பொது தேர்தல் என வரும்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் என பார்க்காமல் உறுதியான அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் என கருத வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பரிவார் தலித் பார்ட்டியோனே பரிவார் கே துவாரா ஹி சல்லே வாலி பார்ட்டியோனே ஜம்மு காஷ்மீர் கா ஜித்னா நுக்சான் கியா உத்தனா நுக்சான்
किसी ने नहीं किया है। यहां तो पॉलिटिकल पार्टियां मतलब ऑफ द फैमिली, बाय द फैमिली, फॉर द फैमिली। மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மதுரையில் வாகன பேரணி மூலம் பாஜக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்தார். மதுரை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் ராம சீனிவாசனை ஆதரித்து உள்துறை அமைச்சர் அமித் ஷா வாகன பேரணி மேற்கொண்டார். மதுரை நேதாஜி சாலையில் உள்ள தண்டாயுதபாணி முருகன் கோவிலில் இருந்து அமித் ஷாவின் வாகன பேரணி தொடங்கியது. தெற்கு ஆவணி மூலவீதி வழியாக விளக்கத்தூண் வரை 2 கிலோமீட்டர் தூரம் வாகன பேரணி நடைபெற்றது. வாகன பேரணியின் போது அமித் ஷாவை பாஜகவினர் மலர்கள் தூவி வரவேற்றனர். சாலையின் இருபுறமும் திரண்டு நின்ற தொண்டர்களை பார்த்து அமித் ஷா கைகள் அசைத்தும் தாமரை சின்னத்தை காண்பித்தும் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்தியாவில் 83% இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தை சந்திப்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டை பெல் மைதானத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அவர், தன்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களின் பண்பாடு, கலாச்சாரம், மொழி மிக மிக ஈர்த்த ஒன்றாக இருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக தமிழகத்தை தான் பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் உள்ள அனைத்து மொழி, கலாச்சாரம், பண்பாட்டை மிக புனிதமானது என கருதுவதாகவும் அவர் கூறினார். ஆனால் பிரதமர் மோடி ஒரே நாடு, ஒரே தலைவர், ஒரே மொழி என்ற குறிக்கோளோடு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களில் 83% பேர் வேலையில்லாமல் திண்டாட்டத்தை சந்திப்பதாகவும் ராகுல்காந்தி குறிப்பிட்டார். One language, one tradition, one history. நெல்லையிலிருந்து கோவை சென்ற ராகுல்காந்தி கோவையில் INDAA வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், 22 இந்திய பணக்காரர்கள் 70 கோடி மக்களின் செல்வத்தை வைத்திருப்பதாக கூறினார். காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைத்தால் நாட்டில் நிலவும் வேலையில்லா திண்டாட்ட பிரச்சினையை தீர்ப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். அரசு வேலைகளில் காலியாக உள்ள 30 லட்சம் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுப்பதாகவும் ராகுல்காந்தி குறிப்பிட்டார். நீட் தேர்வு வேண்டுமா வேண்டாமா என்பதை தமிழ்நாட்டு மக்களே தீர்மானித்துக் கொள்ள வழிவகை செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டப்பூர்வமாக்குவோம் என்றும் ராகுல்காந்தி தெரிவித்தார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தர நடவடிக்கை எடுப்போம் என்றும் ராகுல்காந்தி அப்போது தெரிவித்தார். The guaranteed work scheme, we are going to pass a guaranteed apprenticeship scheme. Any graduate, any diploma holder can ask the government of India for an apprenticeship and he will be given an apprenticeship in the private sector, in the public sector, in government offices, and he will be paid a lakh of rupees for a year of work and training. ஊழலை பற்றி பேச பாஜகவிற்கு தகுதி இல்லை என முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவையில் INDAA வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சோதனையான காலகட்டத்தில் காங்கிரசுடன் இருக்கும் கட்சி திமுக தான் என்று கூறினார். நாடு சந்திக்க இருக்கக்கூடிய 2வது சுதந்திர போராட்டத்தில் காங்கிரசுடன் இப்போது கைகோர்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைதான் ஹீரோ என்றும் மு க ஸ்டாலின் கூறினார். ஊழலை பற்றி பேச பாஜகவிற்கு தகுதி இல்லை என்றும், தேர்தல் பத்திரம் மூலம் ஊழலை சட்டப்பூர்வமாக்கியது பாஜக தான் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். திமுகவின் சமூக நீதி கொள்கைகள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக கூறிய அவர், பாஜக ஆட்சியில் பண மதிப்பிழப்பு, GST என்ற 2 தாக்குதல்களால் பல நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு, நீட் தேர்வு விலக்கு, நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு, SC ST OBC மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை,
ரெண்டு மடங்கு. எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்ப உத்தரவாதம். விவசாயிகளுக்கு 171,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தில் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், அரியலூர் சிதம்பரம் ரயில் நிலையங்கள் அம்ருத் பாரத் ரயில் நிலையங்கள் திட்டத்தின் மூலம் புதுப்பிக்கப்படவுள்ளதாக தெரிவித்தார். இப்போது வேளாண் கடன் அட்டைகள் மீனவர்களுக்கும் வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வேளாண் ஊக்கநிதி வரவு வைக்கப்படுவதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். பேங்கையும் சரி பண்ணாரு, சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கும் உதவி கொடுத்தாரு. சரி, எல்லாம் நல்லா இருந்தா அவர் கொடுத்தாருன்றது இல்ல. நடுவுல 2020 கோவிட் போல ஒரு பெரிய பயங்கரமான தொற்று நோய் வந்தப்போ உலகமே நில களைஞ்சு போயிடுச்சு. நடிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும், எப்படி இதை சமாளிக்கிறது எப்படி. அந்த மாதிரி ஒரு பெரிய சேலஞ்சு வந்த போது கூட அந்த நோயை எப்படி கையாளணும், மக்களை எப்படி காப்பாற்றணும், அவங்க தொழில் நலிவடைந்து போகாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு அது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த அதே நிலையில நம்மளுடைய நாடு அந்த கீழே இந்த 5வது ஸ்தானத்திலிருந்து மேலே எடுத்துட்டு வருது. முன்னதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் கிருஷ்ணகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் நரசிம்மனை ஆதரித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி தனி அக்கறை செலுத்தி வருகிறார் என்று குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரத்தை பிரதமர் மோடி உயர்த்தியுள்ளார் என்றும் கூறினார். முத்ரா திட்டத்தின் கீழ் உத்தரவாதம் இன்றி பிரதமரே உத்தரவாதம் வழங்கி கடன் உதவி வழங்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 600,000 மேற்பட்ட மக்களுக்கு 5,427 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மது போதைப் பொருட்கள் எங்கு வேண்டுமானாலும் எளிதில் கிடைக்கும் நிலை நிலவி வருகிறது என்றும் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். வீட்டுக்கும் வரும்ன்ற அந்த திட்டத்துல நாடு முழுவதும் 11 கோடி மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குன்னா அவங்க அவங்க வீட்டுல பைப்பு. இங்க கிருஷ்ணகிரியில 275,000 பேருக்கு அவங்க வீட்டுக்கு குழாய் போய் சேர்ந்திருக்கு, தண்ணியும் வருது அந்த குழாய் மூலமா. இனி வருவது தேர்தல் களம். நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகன் பழங்குடியினருடன் நடனமாடி வாக்கு சேகரித்தார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மசினக்குடி, தோரப்பள்ளி, மண்வயல், கூடலூர் நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக வேட்பாளர் எல் முருகன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஸ்ரீமதுரை ஊராட்சியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், பிரச்சார வாகனத்திலிருந்து இறங்கி பழங்குடியின மக்களுடன் நடனமாடி வாக்கு சேகரித்தார். முன்னதாக மசினக்குடி பகுதியில் வாக்கு சேகரித்த அவர், பழங்குடியினருக்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். பழங்குடியின இளைஞர்கள் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் வாக்குறுதி அளித்தார். நாம் எல்லாம் ஆதரிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம், மோடி ஐயா அவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று உங்களிடத்தில் வந்திருக்கிறோம். இந்த பகுதியில் செக்ஷன் 17 பிரச்சனை இருக்கிறது. இந்த பகுதியில் வீடு, நம்முடைய பிரதமர் ஒவ்வொருவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே வீடு கொடுக்கின்றதுதான் அவருடைய எண்ணம். அதனால்தான் தேர்தலுக்கு முன்னாடி நம்முடைய மலைவாழ் மக்களுக்கு 100,000 வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்று பூமி பூஜை நம்முடைய மோடி ஐயா அவர்கள் இந்தியா முழுவதும் போட்டிருக்கிறார்கள். அதுல போராடி
கோவை தொகுதியில் வெற்றி பெற்றால் முக்கியமான 100 வாக்குறுதிகளை 500 நாட்களில் நிறைவேற்றுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாக்குறுதி அளித்துள்ளார். கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான பாஜக தேர்தல் அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சி அவிநாசி சாலையில் உள்ள பாஜக தேர்தல் பணிமனை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. தேர்தல் அறிக்கையை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் ஆகியோர் வெளியிட்டனர். தேர்தல் அறிக்கையை கோவையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர், பூ வியாபாரி, ஸ்விக்கி உணவு விநியோகம் செய்பவர், ஐடி ஊழியர், விவசாயிகள், தொழில் முனைவோர் என 12 துறைகளைச் சேர்ந்த நபர்கள் பெற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்கள் அளிக்கும் மையங்கள் திறக்கப்படும் என்று கூறினார். விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு சர்வதேச விமான நிலையமாக கோவை விமான நிலையம் மாற்றப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். மெட்ரோ பணிகள் துரிதப்படுத்தப்படும் என்றும், IIM கல்வி நிறுவனம் கோவையில் அமைக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டார். ஆனைமலை நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும், கைத்தறி நெசவு தொழில் மேம்பாட்டிற்கான பவர் டெக்ஸ் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டு சோலார் மின்தகடு பொருத்துவதற்கான மானியம் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். கோவை மெட்ரோ திட்டப்பணிகள் விரைந்து முடிக்கப்படும். தமிழகத்திலே 2வது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் IIM கோவையிலே நிறுவுவதற்கான எல்லா முயற்சி எடுப்போம். விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்துவோம். கோவையினுடைய ஜீவ நதியாக இருக்கும் நொய்யல் நதி மற்றும் அதன் கிளை நதியான கௌசிகா நதிகளை மீட்டெடுத்து கோவையினுடைய நீர்வளத்தை மேம்படுத்துவோம். தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டினார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தனது கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், மத்திய மாநில அரசுகள் தமிழர்களை வஞ்சிப்பதாக கூறினார். ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என கூறிய மத்திய அரசு இதுவரை வேலைவாய்ப்பு வழங்கவில்லை எனவும் குறிப்பிட்டார். மத்திய அரசு தமிழகத்துக்கு நிதி வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதாகவும் சீமான் குற்றம் சாட்டினார். சுழற்சி முறையில ஒரு மாநிலத்துக்கு 5 ஆண்டு, நாட்டின் முதன்மை அமைச்சர் பிரதம அமைச்சர் பதவி ஒரு மாநிலத்திற்கு ஒரு 5 ஆண்டு, அப்படி பிரிச்சு பிரிச்சு கொடு. அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். தென்காசி பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளரான ராணி ஸ்ரீகுமாருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பதற்காக திமுக இளைஞர் அணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை தென்காசிக்கு வருகை தந்தார். தென்காசியில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு கோவில்பட்டி நோக்கி உதயநிதி ஸ்டாலின் சென்று கொண்டிருந்த போது, காட்டுமலை நாலட்டியான் புதூர் வாகன சோதனை சாவடியில் உதயநிதி ஸ்டாலின் காரை மறித்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அவரது காரின் பின்னால் சென்ற கார்களையும் அதிகாரிகள் சோதனையிட்டனர். ஆனால் இந்த சோதனையில் எந்தவிதமான பணமும் ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சிவகங்கை அருகே தேர்தல் பறக்கும் படையினர் 3 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மதகுப்பட்டி ராமலிங்கபுரம் விளக்கு பகுதியில் சிவகங்கை மண்டல துணை வட்டாட்சியர் சங்கர் தலைமையிலான குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த சரவணனை சோதனையிட்ட போது அவரிடம் இருந்து கணக்கில் வராத 3 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். திருப்பூரில் காவல்துறையினருக்கான சிறப்பு தபால் வாக்குப்பதிவு முகாமில் ஏராளமான காவலர்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்கள் தபால் வாக்கு செலுத்துவதற்காக திருப்பூர் குமரன் சாலையில் சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டது. சிறப்பு முகாமில் ஏராளமான காவலர்கள் தங்கள் தபால் வாக்குகளை பதிவு செய்தனர். திருவண்ணாமலை அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த 3 காவலர்களின் உடலுக்கு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தினர். தேர்தல் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள பெட்டாலியன் படையை ஆய்வு செய்ய இந்திய ஆயுதப்படை போலீஸ் பெட்டாலியனைச் சேர்ந்த துணை கமாண்டர் ஹேமந்த் குமார் வந்துள்ளார். இந்நிலையில் அவர் காஞ்சிபுரத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு ஜீப்பில் வந்து கொண்டிருந்த போது அவரது வாகனம் விபத்துக்குள்ளானது. அதில் அவருடன் பயணித்த 3 உயிரிழந்தனர்.
தீவிரவாதிகளின் புகலிடமாக மேற்கு வங்கம் உள்ளது என்பது முற்றிலும் தவறானது என அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கூச்பெஹார் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபேயில் நடந்த குண்டுவெடிப்பில் தொடர்புடைய நபர் மேற்கு வங்கத்தில் கைது செய்யப்பட்டது பற்றி உள்ளூர் பாஜகவினர் தவறான தகவல்களை பரப்புவதாக கூறினார். குண்டுவெடிப்பில் தொடர்புடைய நபரை மேற்கு வங்க போலீசார், மத்திய புலனாய்வு அமைப்புகள் ஆகியவை இணைந்து கைது செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே தீவிரவாதிகளின் புகலிடமாக மேற்கு வங்கம் ஒருபோதும் திகழவில்லை எனவும் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐயால் கைது செய்யப்பட்ட பாரத் ராஷ்டிரிய சமிதியின் மூத்த தலைவர் கவிதா இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கில் ஏற்கனவே அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவை சிபிஐ நேற்று கைது செய்தது. கவிதாவை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில், தில்லி மதுபான கொள்கை முறைகேட்டில் தொடர்புடைய சதி திட்டத்தில் கவிதாவிற்கு பங்கு இருப்பது குறித்து அறிய அவரிடம் விசாரணை நடத்த தேவையிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையின் போது கவிதா திருப்திகரமான பதிலை அளிக்கவில்லை என்றும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை சார்பில் முதலாவது ஆராய்ச்சி தினம் கொண்டாடப்பட்டது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை சார்பில் முதல் ஆராய்ச்சி தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் தலைமை விருந்தினராக இந்திய அரசின் சுகாதார ஆராய்ச்சி துறையின் செயலாளரும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் பொதுச் செயலாளருமான டாக்டர் ராஜீவ்பால், ஒவ்வொரு மருத்துவ ஆராய்ச்சி அறிஞரும் உயர்தர ஆய்வு கட்டுரைகளை உருவாக்க தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்றும், இதன் மூலம் நமது இந்திய நிறுவனங்களை உலகில் சிறந்ததாக மாற்ற வேண்டும் என்றும் ஆராய்ச்சியாளர்களை கேட்டுக்கொண்டார். Now we cannot be satisfied with just competing amongst ourselves. We have to be the best institutions in the world. When it comes to research, and we have to get lot further than where we are. If you go to Harvard Medical School or Stanford or Johns Hopkins, you will find that the level of research that their fellows do is extremely high. நோய்கள் பற்றிய ஏட்டளவிலான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதை விட நோய்களுக்கு தீர்வு காண்பது பற்றிய ஆராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றார் அவர். நிகழ்ச்சியில் பேசிய சென்னை மருத்துவக் கல்லூரி முதல்வர் தேரணிராஜன், இக்கல்லூரியில் ஆய்வு கட்டுரைகளை வெளியிடுவதில் முதலிடம் வகிப்பதாக குறிப்பிட்டார். டெல்லியில வந்து ஒரு ஆய்வு நடைபெற்றது. 5 மாநிலங்களில் தமிழகம் முதன்மையாக வந்தது. அந்த தமிழகம் முதன்மையாக வந்த போது அதுல வந்து சென்னை மருத்துவக் கல்லூரி முதன்மையான இடத்தில் 8-10 என்ற ஒரு ஸ்கோரினை நாங்கள் எட்டின போது அன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அவர் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தார். அவர் சொன்ன ஒரு விதம் வந்து எவ்வாறு வந்து ரிசர்ச் எடுத்து செல்ல வேண்டலாம் அப்படிங்கிற ஆலோசனை என்னிடத்தில் கேட்ட உடனே நான் ரிசர்ச் டே செலிப்ரேட் பண்ணி மாணவர்களுக்கும், குறிப்பாக இளங்கலை மாணவர்கள், முதுகலை மாணவர்கள், மற்றும் பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒரு ரிசர்ச் டேயை செலிப்ரேட் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை அவர்கள் முன்பு வைத்தீர்கள் என்றால் அவர்களுக்கு அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்ற கருத்தினை நான் பயன்படுத்தினேன். அறிஞர்களிடையே பரவலான ஆராய்ச்சி சூழலை வளர்க்க இந்த விழாவில் நாட்டின் புகழ்பெற்ற நிறுவனங்களான IIT மெட்ராஸ் மற்றும் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. எனவே ஆராய்ச்சி குறித்து மென்மேலும் ஆர்வத்தை பெருக்க இது போன்ற விழாக்களை கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து நடத்த முன்வர வேண்டும். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காஸ்மோஸுடன் செய்தியாளர் மங்கள வைஷ்ணவி. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் பெய்த கனமழை காரணமாக சாலைகள் வெள்ளக்காடாக மாறியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. புளோரிடா மாகாணத்தின் தல்லாஹசி பகுதியை தாக்கிய புயல் காரணமாக 25 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இதனால் நீர்நிலைகள் நிரம்பி வழிந்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மழை காரணமாக இந்த மாகாணத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.
பெருநாட்டில் கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது 3 மடங்கு டெங்கு உயிரிழப்புகள் அதிகரித்திருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுமார் 13 வாரங்களாக டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரித்து வருவதாகவும் தற்போது உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 117 அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 33 உயிரிழப்பு இருந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ள சுகாதாரத்துறை டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இன்றைய IPL கிரிக்கெட் போட்டியில் 168 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி தில்லி அணி விளையாடி வருகிறது. IPL கிரிக்கெட் போட்டி தொடரில் இன்று லக்னோ தில்லி அணிகள் விளையாடி வருகின்றன. முதலில் பேட்டிங் தேர்வு செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட்டுகளை இழந்து 167 ரன்களை எடுத்திருந்தது. தில்லி அணி 168 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் தொடர்ந்து ஆடி வருகிறது. சற்று முன்னர் வரை 2 விக்கெட் இழப்புக்கு 71 ரன்களை தில்லி அணி எடுத்திருந்தது. Angel won Super 6 off the bat of KL Rahul. Slipping plays. Oh, he's gone! First baller for Nick Buran. And this is massive. What a delivery. Absolutely no clue. Short. And it's gone all the way as well. And Angel won Super 6. Off the bat of KL Rahul. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் நிலவும் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக கோவை உட்பட 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 12 சென்டிமீட்டரும் திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணைப்பகுதிகளில் 8 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. வரும் 16ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் எல்லைப் பகுதிகளின் வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை, பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரையில் வாகன பேரணி, பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார். நெல்லை, கோவையில் வாக்கு சேகரித்தார் ராகுல்காந்தி. மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 30 லட்சம் மத்திய அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என உறுதி. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தொழில் வளர்ச்சி பாதிக்கும், கோவை பிரச்சாரக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. விவசாயிகளுக்கு 1,71,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது, சிதம்பரம் பிரச்சாரக் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நில பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும், உதகையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உறுதி. கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை.
ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இன்றைய ஆட்டத்தில் லக்னோ அணியை எதிர்கொள்கிறது தில்லி அணி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.